அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டப்போ ரெசிபி வந்து பொட்டேட்டோ எக் மசாலா தான். இந்த ரெசிபி சப்பாத்திக்கு அப்புறம் வந்து ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்கிறது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பலாரியை வந்து சும்மா நீல வாக்கில் நான் வந்து வெட்டி இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நீளமாக வந்து வெட்டி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த தக்காளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி லேசாக வதங்கினதுமே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம உருளைக்கிழங்கு சேர்ப்போம், அப்போ வந்து மூடி போட்டு வேக வைப்போம். அப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து கணிஞ்சு வந்து வந்துடும். இப்போ வந்து லேசாக ஒரு தடவை அந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து இதே மாதிரி நீளமாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நமக்கு உப்பு தேவைன்னா நம்ம வந்து கடைசியில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கப்புறமா நல்லா ஒரு தடவை நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு முட்டை மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவில் சேர்க்குற உருளைக்கிழங்கு முட்டையோட அளவுகள்லாம் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு இந்த மசாலா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் ஒரே ஒரு முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். உடச்சி ஊற்றி நம்ம சிம்லேயே வச்சு அதை மெல்லமாக வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றதுக்கப்புறமா மஞ்சக்கருவை மட்டும் நான் லேசாக உடச்சி விட்டு அப்படியே மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு முட்டையை வந்து நம்ம வேக விட்டுடலாம். முட்டை அப்படியே நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா வந்து கரண்டியை வச்சு மெல்லமாக வந்து அந்த முட்டையை வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். முதலையே நம்ம முட்டையை கிண்டாமல் கொஞ்சம் வேக விட்டு கிண்டும் பொழுது அதோடய டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 10 வெள்ளைப்பூடு வந்து பொடிசாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்து நல்லா அதை அந்த மசாலாவோடு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை உருளைக்கிழங்கு ரெண்டு வாயும் நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வெள்ளைப்பூடு வந்து நம்ம கடைசியாக சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து அதில் உள்ள அந்த வாயு தன்மையும் நமக்கு எடுத்துடும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு தடவை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு முட்டை எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம விட்டோன்னா நல்லா வந்து குக் ஆகி அந்த எண்ணெயிலே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோட உருளைக்கிழங்கு முட்டை மசாலா ரெடி ஆயிடும். இது வந்து நம்ம சப்பாத்திக்கு உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் மாதிரியும் நம்ம கிட்ஸுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட நம்ம சாம்பார் அப்புறம் ரசம் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இதை வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.